ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக தூக்கி போகிற பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு தான் ஒரு அழகான ஃப்ளவர் வாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருக்கேன். நம்ம இந்த ஜூஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் இது. லைட்டாக இதில் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு தெர்மோகோல் பால்ஸ் வச்சு தான் நான் அது ஃபுல்லாக பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருந்தாலே போதும். அதில் வந்து எல்லா கலரும் மிக்சிங்கில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே போதும், அதை வச்சு இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக ஒரே கலராக வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு டிசைனில் ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இப்போ வந்து கீழே இந்த மாதிரி டிசைனில் வந்து நான் ஒட்ட போகிறேன், மேலேருந்து கீழே வர மாதிரி. கலர் கலராகவும் ஒட்டலாம், ஒரே கலராக ஒட்டும்போது இன்னுமே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். தெர்மோகோல் பால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்க முடியலாம்னா வீட்டில் இருக்கிறத கூட நீங்கள் வந்து இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்கெட்ச் இருந்ததுன்னா ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் நீங்கள் குட்டீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு நம்ம நிறைய எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் தெர்மோகோல் பால்ஸு வேஸ்ட்டாக தூக்கி போகிற பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யார் வேணால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஒரு லைனாக ஒரு ஒரு கலராக நான் வந்து ஒட்டிக்கிறேன். நான் ஃபுல்லாக அந்த பவுலில் வச்சு நான் ஒட்டினேன், இப்போ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக அந்த மாதிரி கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒட்டும்போது நமக்கு கலர் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு லேயர் மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஒன்று பக்கத்தில் ஒன்று அதே கலர் சேம் கலரே ஒட்ட போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பண்ணோன்னா கூட நமக்கு ஈவனாக வராமல் இருக்கும், ஒன்று மேலே கீழே சைடில் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஒட்டும்போது நமக்கு அது பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒட்டுறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க ஒட்டிட்டேன், இப்போவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, தெர்மோகோல் பால்ஸ் மட்டும்தான். அது எந்த கலரில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, நான் வந்து இதில் டபுள் கலர் சூஸ் பண்ணி ஒரு ஒரு கலர் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது லைட்டாக பார்க்கும்போது இந்த சோளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கார்ன் அந்த மாதிரி எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது, அது மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயும் நான் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் ரெண்டும் மாற்றி மாற்றி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இங்கே நடுவில்லாம் கேப் நிறைய இருக்குன்னா அதுலேயும் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால்ஸ் எடுத்து ஒட்டிக்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கலராகவும் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து அப்படியே மொத்தமாக மேலெல்லாம் இந்த மாதிரி ஈவனாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமாக எடுத்து தான் நான் வந்து இதில் இடத்துல போட்டுறேன், போட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி வச்சு நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி போடும்போது எல்லா இடத்துலையும் போய் அந்த தெர்மோகோல் பால் வந்து ஒட்டாது. இந்த கேப் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம், அவங்களும் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க இதெல்லாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதில் ஃப்ளவர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ஃப்ளவர் வாஸ் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள்.
கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.